ஹாய் நான் அஞ்சனி வரும் ஸோ இன்றைக்கு விட நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கவர் பிளாக் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம காங்கிட்டு போகும்போது அதாவது அடிப்பகுதியில் ஒரு சின்னதாக ஒரு பிளாக் வைப்போம் ஸோ அதுதான் கவர் பிளாக்கு ஸோ இந்த கவர் பிளாக்கோட முக்கியத்துவம் என்னென்னா அதாவது அட்மாஸ்பியர்லேருந்து நம்ம உள்ளே கொடுக்குறோம் கம்பி இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து பாதுகாக்கிறது தான் அந்த கவர் பிளாக்கு வந்து நம்ம கொடுக்குறோம் ஸோ நம்ம கவர் பிளாக் கொடுக்கும்போது பாட்டமில் அந்த காங்கிட்டு வந்து கவர் ஆகி நம்ம கம்பிக்கு வந்து ரொம்ப சேஃப் ஆகிடுது ஸோ கவர் பிளாக் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அட்மாஸ்பியரில் வந்து அதில் உள்ள ஈரப்பை தான் ஸோ மழை பெய்யுது இல்லையா ஸோ அந்த அதோட தண்ணி இதெல்லாம் பட்டு கரோஷன் ஆகி அது அதாவது அந்த இடம் மட்டும் அப்படியே வெடிச்சு கொட்டிடும் ஸோ அது என்ன தான் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அது மறுபடியும் நிற்காது ஸோ அப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு கட்டின வீட்டுக்கு வந்து ஒரு பலன் இல்லாமல் பெறும் ஸோ கவர் பிளாக் ஒரு முக்கியமான ஒன்று ஸோ வாங்க அது அதாவது எந்தெந்த ஊருக்கு எந்தெந்த மாதிரி நம்ம கவர் பிளாக் கொடுக்குறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபூட்டிங்லேருந்து வந்துடலாம் ஸோ கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ கீழே வந்து நம்ம செவன்டி ஃபைவ் எம்எம் அதாவது த்ரீ இன்ச்சு கவர் கொடுக்கறது பெஸ்ட்டு அதேமாதிரி ஃபூட்டிங் மேமட்டம் இருக்கு இல்லையா ஸோ அந்த மே மேமட்டத்தில் ஃபிஃப்டி எம்எம் அதாவது ரெண்டு இன்ச்சு வந்து கொடுக்குறது போதுமானது அதே மாதிரி ஃபூட்டிங் நாலு சைடு இருக்குது இல்லையா அந்த நாலு சைடுமே செவன்டி ஃபைவ் எம்எம் வந்து கொடுக்குறது நல்லது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா காலம் காலம் வந்து ஃபார்ட்டி எம்எம் கொடுக்கறது பெஸ்ட்டு அதாவது ஒன்றரை இன்ச்சு இதுவே காலம் வந்து முக்கால் முக்கால் சைஸ் அதாவது ஒம்பது இன்ச்சுக்கு ஒம்பது இன்ச்சு அகல நீளம் இருந்துச்சு ஸோ பன்னெண்டு எம்எம் வந்து நம்ம ராடு கொடுக்குறோன்னு வச்சுங்களேன் அப்போ வந்து நம்ம முக்கால் இன்ச்சு அதாவது டுவெண்ட்டி எம்எம் கொடுத்தாலே போதுமானது ஸோ பீம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம் அதாவது ஒரு இன்ச்சு கொடுக்குறது பெஸ்ட்டு ஸ்லாப்புமே வந்து டுவெண்ட்டி எம்எம் அதாவது முக்கால் இன்ச்சி வந்து கொடுத்தாலே போதுமானது ஸ்டேர் கேஸ் அதாவது மாடிப்படி இருக்குது இல்லையா ஸோ அந்த மாடிப்படி வந்து ஃபிஃப்டீன் எம்எம் அதாவது அரேஞ்சு கொடுத்தாலே போதும் அதர் எலமெண்ட்லாம் இருக்குது இல்லையா சன்சைடு லாஃப்ட்டு சில் ப்ளேட்டு ஒர்க்கிங் டேபிள் அதான் அந்த மாதிரி ஒரு சில காய்ட் ஒர்க்குக்கு ஃபிஃப்டீன் எம்எம் அதாவது அரேஞ்சு கொடுத்தாலே போதும் ஸோ இந்த மாதிரி ஒர்க்குலாம் வரும்போது இந்த அளவு கவர் மெயின்டென் பண்ணுறது ரொம்பவே அவசியம் இது ஒரு சின்ன வேலை தான் சப்போஸ் நீங்கள் காய்ட்டு போட்டு கம்பி தெரியுதுன்னு வச்சுக்கங்களேன் நீங்கள் அப்போ அது மேலே வந்து பூச்சி வேலை செஞ்சாலும் சரி அது எப்படியும் புரிஞ்சு கொட்டிடும் இது ஒரு சின்ன ஒரு விஷயந்தான் நீங்கள் காய்கிட்டு போடுறதுக்கு முன்னாடி கவர் பிளாக்கு இருக்கா அப்படின்ட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கங்க அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு வாட்டியும் செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்